மறைந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட், அசாதாரணமான அறிவாளி, அறிவுஜீவி. இங்கே மற்ற தலைவர்கள் குறிப்பிட்டது போல் இந்திய அரசியல் பாணியில் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முகமாக திகழ்ந்தார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இரண்டாம் தலைமுறை தலைவர்கள் ஒருவர் தான் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். முதல் தலைமுறை தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 அரசியல் தலைமைக்குள் உறுப்பினர்கள், அவர்களையெல்லாம் இஎம்எஸ் நம்புதிர்பாடு அவர்களா, ஏ கே கோபாலன் அவர்களா, பி ராமூர்த்தி அவர்களா, சுந்தரய்யா அவர்களா, சுர்ஜித் அவர்கள், அவர்களையெல்லாம் அவர்கள் மேடைகளிலே பேசுகின்ற போது நாங்கள் கேட்டிருக்கிறோம், மாநாடுகளில் பேசுகின்ற போது கேட்டிருக்கிறோம். ஆனால் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மத்திய குழு கூட்டத்தில், மத்திய செயற்குழு கூட்டத்தில், அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அந்த முதல் தலைமுறை தலைவர்கள் ஜாம்பவான்கள் 9 பேரும் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சிறை சென்ற ஆண்டுகள் என்பது 60 ஆண்டுகள், சராசரியாக 6 ஆண்டுகள். அத்தகைய மகத்தான தலைவோடு இணைந்து பணியாற்றிய, இணைந்து வேலை செய்த சீதாராம் யெச்சூரி அவர்கள், அவர்களை பற்றி ஏராளம் சொல்ல முடியும். பேச்சாளர், எழுத்தாளர், போராளி, அமைப்பாளர், தத்துவார்த்த வல்லுநர். அவர்களுடைய பணிகளை பற்றி சொல்லுகிற போது நான் ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இன்று இந்தியாவில் நிலவக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆழமாக ஆய்வு செய்து முழக்கங்களை உருவாக்கி கட்சிக்குள்ளே மட்டுமல்ல கட்சிக்கு வெளியே மக்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய மகத்தான தலைவராக திகழ்ந்தார். 2023 ஆண்டு டிசம்பர் 26 அயோத்தியில் ராமர் கோயில் திருப்புழா நடத்துவதற்காக அந்த அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு அந்த கோயில் கட்டுவதற்கான அறக்கட்டளை தலைவராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் சீதாராமை கட்சி அலுவலகத்தில் சந்திப்பதற்காக வருகிறார். கீழிருந்து சொல்கிறாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு அந்த அறக்கட்டளை தலைவர் வந்திருக்கார். மேலே வந்து அவர் காஃபி கொடுத்துட்டு அவர் கடிதம் கொடுத்து நீங்கள் அந்த விழாவில் அயோத்தி ராமகோயில் திருப்பளம் கலந்துக்கணும்னு சொல்கிறார். அவர் அனுப்பிவிட்டு அடுத்து சில நிமிடங்களில் தோழர் சீதாராம் யெச்சூரி தன்னுடைய ட்விட்டர் அந்த சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை போடுகிறார். அதில் அழகாக சொல்லுகிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின் மத நம்பிக்கை மதிக்கிறது, மத உரிமை, மத வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பதற்கு பாடுபடும், ஆனால் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விழாவில் பிரதமர் கலந்து கொள்ள இருக்கிறார், உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் தலைவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இது அப்பட்டமாக அந்த மதச்சார்பற்ற கொள்கை மீறுவதாக ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கட்சி கலந்து கொள்ளாது என்று அறிக்கை விடுத்தார். ட்விட்டரில் படிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன தோழர் இன்னும் மற்றவங்களாம் யாரும் ஒன்றுமே சொல்லலையே. சீதாராம் யெச்சூரி சொன்னார், இத்தகைய பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் முன்னெடுத்தால்தான் மற்றவர்கள் பின்பற்றால் என்பதற்காகத்தான் உடனடியாக சொன்னார். அடுத்து அங்கே அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு 22 திருப்பவர் நடைபெறுகிறது, ஜனயுமா இறுதியை திருவனந்தபுரத்து கட்சியுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த மத்திய குழு கூட்டத்தில் அறிக்கை வைக்கிற போது அதை தெளிவாக சொல்லுகிறார், நான் படித்து காட்ட விரும்புகிறேன். சீதாராம் யெச்சூரி சொல்லுகிறார், This event was virtually a declaration that the secular democratic constitution republic of India is now Hindu Rashtra. மதச்சார்பற்ற ஜனநாயக இந்திய குடியரசை ராமர் கோயில் திருப்பவர் நடத்துவதன் மூலம் அதை இந்து ராஷ்டிராவாக பாஜக மாற்றிவிட்டது என்று சொல்லுகிறார். பிரதமர் கலந்து கொள்கிறார், மாநில முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், ஆர்எஸ்எஸ் தலைவர் கலந்து கொள்கிறார், வேற என்ன அர்த்தம்? தோழர்களே, இப்படி அறுதியிட்டு சொல்வதற்கு ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றல்ல. குறிப்பாக அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை நடந்த போது பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த அடிப்படையை, அந்த கோட்பாட்டை, கொள்கையை பரிசீலிப்பதற்காக கடினமாக தேடி கண்டுபிடித்து 1939 கோல்வாக்கர் எழுதிய அந்த பிரசுரத்தை, புத்தகத்தை கண்டுபிடித்து அதனுடைய சில அம்சங்களை விளக்கி அம்பலப்படுத்தி கட்டுரைகள் எழுதுகிறார். அந்த நூல் இங்கு கூட பல பேர் சுட்டி காட்டினார்கள், நாம் அல்லது வரையறுக்கப்பட்ட நம் தேசம். அந்த நூலை பற்றி சீதாராம் அம்பலப்படுத்துகிற போது அதிர்ச்சி பெற்ற திடுக்கிட்ட ஆர்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, 1939 அது அவர் எழுதலை, வேற யாரும் எழுதினாங்க. ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், 39 அந்த நூல் வெளியிட்டது உண்மைதான், ஆனால் நாங்கள் அபேண்டன் பண்ணிட்டோம், வெளியிடலை, நிறுத்திட்டோம். இரண்டாவது வாதம். மூன்றாவதாக சீதாராம் பொய் சொல்வதாக மூன்றாவது வாதம். இத்தகைய பதில் விவாதம் என்பது வருகிற போது
ராம் அவர்கள் சீதாராம் அவர்களை அணுகி 39 ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த நாம் அல்லது வரையறுக்கப்பட்ட நம் தேசம் என்ற கோல்வாக்கு எழுதிய நூல் இருக்கிறதே, அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பைபிள். அதை முழுமையாக அம்பலப்படுத்தி அந்த நூலை அந்த நூலுடைய உங்களுடைய விமர்சனம் வெளியிட வேண்டும் என்று சொன்ன போது தோழர் சீதாராம் அவர்கள் எழுதி ஆங்கிலத்திலே அருமை தோழர் இன்று ராம் அவர்கள் ஃப்ரண்ட்லைன் சார்பாக வாட் இஸ் இஸ் இந்து ராஷ்டிரா என்று இந்த புத்தகம் என்பது வெளியானது. 39 ஆண்டு எழுதப்பட்ட நூல். 45 ஆண்டு ஹிட்லர் தோற்கடிக்கப்படுகிறார், ஃபாசிசம் தோற்கடிக்கப்படுகிறது, பல லட்சம் பேரை படுகொலை செய்த அந்த ஃபாசிசம் மக்கள் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்திய போது அதற்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் முடிவு எடுக்கிறார்கள், இனி நாம் அந்த கோல்வாக்கர் எழுதிய புத்தகத்தை நாம் ஓன் பண்ண வேண்டாம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த நூலுக்கு ஓரிரு எடுத்து ஓரிரு மேற்கோளை இங்கே சுட்டிக்காட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். கோல்வாக்கு எழுதியிருக்கிறார், ஜெர்மனி தன்னுடைய இனம் மற்றும் கலாச்சாரத்தின் தூய்மையை அழியாமல் காப்பதற்காக தங்கள் நாட்டில் இருந்த யூத இனத்தை அழிக்கும் வேலையை செய்து வருகிறது. அப்பட்டமா, இதனை நாம் கற்றுக்கொண்டு ஆதாயம் அடைய வேண்டும். ஹிட்லர் எப்படி ஜெர்மனியிலே ஐரோப்பிய நாடுகள் யூதர்களை கொண்டார்களோ லட்ச லட்சமாக கோடி கோடியாக, அதிலிருந்து பாடம் பெற்று இந்தியாவில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கோல்வாக்கு எழுதி வைத்திருக்கிறாரே, அதை இன்று ஆர்எஸ்எஸ் பாஜக அமலாக்க முயற்சிக்கிறது. இத்தகைய பின்னணியில்தான் தோழர் சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வகுப்புவாதம் பற்றி, ஆர்எஸ்எஸ் பற்றி, இந்துத்வா பற்றி, இந்து ராஷ்டிரா பற்றி ஒட்டுமொத்தமாக பேட்டில் ஆஃப் ஐடியாஸ் சொல்லுவாங்க, அந்த சிந்தனை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பங்களிப்பை செய்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். நான் நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கூட்டத்திலே சீதாராம் அவர்கள் பேசுகிற போது அழகாக சொன்னார், மனிதகுல தொடர்ச்சி என்பது ஒரு தலைமுறை மறைந்து இன்னொரு தலைமுறை உருவாகும், ஒருவர் இறப்பார் இன்னொருவர் பிறப்பார், யாராலும் செங்குடியை அழிக்க முடியாது என்று சீதாராம் யெச்சூரி அவர்கள் சொன்னார்களே. கருத்தியல் பணி, களப்பணி, அரசியல் பணி, தேசத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய மதச்சார்மை பாதுகாக்கக்கூடிய அந்த லட்சியத்தை பாதுகாப்பதற்காக போராடிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய சிறந்த அஞ்சலி என்பது அவர் வாழ்ந்த லட்சியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.